பிரதர் என்னை பார்க்கணுங்கிறாராமா அப்படின்னு. அப்போ நான் சரி ஒன்றும் பண்ணு, நீ வெளியூர்ந்து வந்திருக்க, இங்கே கோபியிலேருந்து வந்திருக்க, நீ அப்படியெல்லாம் தனியாலாம் போகக்கூடாது. சரி நான் வர்றேன், நீ கீழே போய் ஒரு டாக்ஸி ஒன்று எடுத்துட்டு வா, டாக்ஸி எடுத்துகிட்டு வந்து நிறுத்து, நான் வந்துடுறேன் அப்படின்னார். அப்போ நான் போய் கீழே போய் ஒரு டாக்ஸி பிடிச்சி ரெடியாக நின்று 10 நிமிஷத்தில் வந்தார். கதிர் ஜிப்பாக போட்டிருப்பாரு, முக்கால் காலுக்கு தான் வேட்டி கட்டியிருப்பார், கதிர் வேஷ்டி. வந்து ஆஜான் பாபா வந்து ஏறிட்டார், நேராக ஸ்டுடியோ கொடுத்துட்டார். நாங்கள் நேராக போனோம் ஆல்டி ரேடியோவுக்கு. வந்து சந்தான லட்சுமின்னு ஒரு அம்மா வந்து எம்ஜிஆர் பேட்டி பண்ணிட்டுருக்காங்க செட்டில். அப்புறம் நாங்கள் போனோன்னு ஜாம்பவன் பார்த்தோன்னே அவர் அப்படின்னாரு. ஏன்னா ஜாம்பவன் வந்து எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் நல்ல நண்பர். கூண்டுகிளி படம் வந்தது இல்லை, அதில் வந்து ரெண்டு பேருமே நடிக்க மாட்டேன்ட்டாங்க. யாருங்க எம்ஜிஆர், ஏன்னா ரெண்டு ஹீரோ போட்டு பிரச்சனை ஆகிரும். அப்போ வந்து இவரே வந்து என்ன பண்ணாருங்களா, இவர் டெய்லர் ராமண்ணா, டைரக்டர் ராமண்ணா வந்து ஜாம்பவானை நோண்டி விட்டு கெஞ்சி, சார் நீங்கள் தான் உங்களுக்கு நல்ல நண்பராச்சு, நீங்கள் சொல்லி ஏதாவது இது பண்ணுங்க சொல்லி ஜாம்பவான் மூலம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. பிரச்சனை வராது, அது மாதிரி ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி உங்களுடைய இதுவும் கிடையாது அவருடைய இதுவும் கிடாத மாதிரி பண்ணுறேன்ட்டாங்கன்னு. அப்புறம் என்ன வச்சுங்களா, அந்த அம்மா பேட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜாம்பவான் மெதுவாக போய் சோபாவில் உட்காந்தார் அவர்கிட்ட. நான் ஓரமாக அப்படி நின்றுட்டுருக்கிறேன். அப்புறம் எனக்கு சிரிப்பு வருது. அப்புறம் அப்புறம் ரொம்ப தோஸ்தார் ரெண்டு பேரும் அவர் தொடமையில் கையை போட்டு அப்படின்னு எம்ஜிஆர் பேசினார். ஒரு சின்ன சமாச்சாரம் திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். இல்லை ஒரு சின்ன சமாச்சாரம், என்னோட ஒர்க் பண்ணுற அந்த பையன் பாட அப்படின்னு என்ன ஜாமவன் அவர் போகணும். அப்புறம் இவன் தான் அந்த மேமானி கோபாலன் வந்து நல்லா எழுதுவான் நல்லா அப்படின்னாரு. அப்புறம் இப்படி வந்து செய்தி வந்து கொடுத்து இலங்கை பத்திரிக்கையும் வேலை செய்கிறான். அந்த செய்தி வந்து சும்மா 10 வரியில் கொடுத்த செய்தியை அவங்க அதை பிரித்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னை பார்த்தார் எம்ஜிஆர் பார்த்தார். அப்புறம் நான் கம்முக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா சார், கொஞ்சம் பணிவாக சார், நடிகன் குரல்னு ஒரு பத்திரிக்கை வந்தது இல்லை, அதில் வந்து எஸ்எஸ்ஆர் வந்து ஆசிரியர், நீங்கள் சிறப்பாசிரியர்னு எம்ஜிஆர் வந்தது இல்லை, நான் ஒரு ரிப்போர்ட்டுங்கிற முறையில் உங்களுக்கு செய்தி கொடுத்தா 10 ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் எதுக்காக சார் நீங்கள் ஆசிரியர்னு இருக்கீங்க, சிறப்பாசிரியர்னு நீங்கள் போட்டுக்கிறீங்களே, நீங்கள் அதை வந்து டெவலப் பண்ணியோ அதை நல்ல முறையில் வந்து பிரசுரிக்கிறது தான் உங்கள் இது. அந்த செய்தியை வந்து அவங்க பண்ணிட்டு நான் என்ன சார் சைட்டை ஒட்டினேன். அப்புறம் சிரிச்சுட்டு என்ன பண்ணார், சரி சரி அதை நான் வந்து சரி பரவாயில்ல விடு அப்படின்ட்டாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் ட்ரேயில் வச்சு காஃபி வந்தது, காஃபியோ டீயோ இதை வந்தது, எல்லாத்துக்கும் வந்து அந்த முக்கியமான ஆர்டிஸ்ட்டு முக்கியமானதில் கொடுத்துட்டு கிடச்சல் ஜாமவன் கொடுத்தாங்க, எம்ஜிஆர் குடிக்கல, எம்ஜிஆர் கொடுத்தாரு. அப்போ நான் பாட்டுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கு நின்றுட்டு இருந்தேன். எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவன் அந்த டீ கொண்டு வந்தேன் கூப்பிட்டு பார்த்துட்டு போகிற தம்பி கொடு அப்படின்னாரு. அப்புறம் அவன் கொண்டு அப்புறம் எங்கிட்ட நீட்டினான், அப்புறம் நான் வாங்கிட்டேன். அதனால் எனக்கு தெரியுங்களா இதில் என்ன ஃபஸ்ட்டு என்ன பொன்மனை செம்மல்னு ஊரும் உலகம் சொல்லுது இல்லை, அது எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து உண்மையிலேயே எம்ஜிஆர் வந்து பொன்மன செம்மல் தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ பின்னாடி எம்ஜிஆர் பார்க்கலையா, அதுக்கு முன்ன வந்து பார்த்தேன். எப்படின்னா பேட்டி எடுக்கிறதுக்குன்னா அது பத்திரிக்கை நண்பர்களோட நான் வந்து போயிருந்தோம், ஒரு அவுட்டோர் வந்து நடந்துட்டு இருந்தது, ரெண்டு இடத்துல சந்திச்சிருக்கேன். எப்படின்னா எங்கள் வீட்டு பிள்ளை ஷூட்டிங் நடந்தப்போ போய் சந்திச்சிருக்கோம், பேசுறதுக்கு முடியல சந்திச்சிருக்கேன். அடுத்தது வந்து பட்டிக்காட்டு பொன்னையாவில் வந்து ஜெயலலிதாவை பேட்டி பண்ணுறதுக்காக நான் போனப்போ எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் இருந்தார், இதை பார்த்துட்டு புன்சிரிப்பாக சிரித்தார், நான் ஒரு வாங்கி வணக்கம் போட்டேன். அது இல்லாமல் இந்த எங்கள் வீட்டு பிள்ளை ஷூட்டிங்கில் அவுட்டோரில் நடந்தது, அது உங்கள் மாதிரி முக்கியமான நண்பர்களோட பத்திரிக்கை நண்பர்களோடு போய் பார்த்துட்ருக்கிறப்போ உடுமலைய பட்டிக்காட்டன ரெண்டு ரோல் அவருக்கு, ஒரு உடுமலையை கட்டிட்டு அந்த மாதவின்ட்டு இல்லை ரத்தனம் ரத்தனங்கிற நடிகையோட வந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் மாம்பழம் வேண்டும் வேண்டான் பாடல் காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன திடீர்னு வந்து ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அது உடுமலை கலந்து கீழே வந்துருச்சு.
கட்சின்னு சொல்லி அந்த சாட்டை நிறுத்தினோடனே நான் என்ன பண்ண கம்பு இருக்காம பரபரப்பா நம்ம கொங்கு முறைப்படி கொங்கு வேளாளர்கள் இருக்கமுல முறைப்படி வேகமா போய் உடுமலைக்கு அதை எடுத்து எடுத்தேன். உங்களுக்கு கட்ட தெரியுமாரு கட்டி விட்டுறேன் சார்னு அதை அப்படி ரெண்டு மூணு சுத்து விட்டு இப்படி கட்டினோடனே அவர் டெக்னீஷியன்ஸ் மற்றவங்க பார்த்துட்டு சார் நீ ஓகே சார் நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டாங்க. கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டாங்க. சரிங்களா, இப்படி வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதை பின்னால் உங்களுடைய எபிசோட்ல வந்து நான் தெரிவிக்கிறேன்.